அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் காண்போம். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி தினத்தில் இரவில் கொண்டாடப்படும். இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல் மகாசிவராத்திரி கர்ப்பம் என்னும் சிறிய நூல். சிவராத்திரி விரதம் 5 வகைப்படும். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பச்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரி ஆகும். சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியையும் மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர். விரதம் கடைபிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரியன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 யாம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். சிவாலயங்களில் நடைபெறும் 4 யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப பொருட்களை கொடுத்து உதவலாம். இப்போது மகா சிவராத்திரி எவ்வாறு உருவானது என்னும் கதை குறித்து காண்போம். அம்பிகை சிவபெருமானை மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வணங்கியதாலேயே இந்த நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. இதையொட்டி இரவு பொழுதுகளில் பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார் அம்பிகை. 4 ஜாமங்களும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தார். பூஜையின் முடிவில் தங்களை வணங்கி பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தால், அதாவது சிவராத்திரி என்ற பெயரிலேயே கொண்டாட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான பாக்கியங்களையும் வழங்கி முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் வழங்கினார். இந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்று கூறப்படுவது உண்டு. ஆனால் சிவராத்திரி என்பது அம்பிகையின் வேண்டுதலால் உருவானதால் சிவனுக்கே உரியதாக கொண்டாடப்படுகிறது. தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரி, அதென்ன தெரிந்தே செய்த பாவங்கள்? அப்படி என்றால் எந்த விதமான பாவத்தையும் செய்துவிட்டு மகா சிவராத்திரி பூஜை செய்தால் போதுமா? செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று கேட்கலாம். சரியான கேள்விதான் இது. அப்படி தப்பித்து கொள்ள விட்டுவிடும் அளவிற்கு கடவுள் நியாயம் இல்லாதவர் இல்லை. தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது. இதோ ஒரு உதாரணத்திற்கு மகா சிவராத்திரியை வைத்தே ஒரு கதை உண்டு, சொல்கிறேன் கேளுங்கள். அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றான். அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் சிக்கவில்லை. நெடுந்தூரம் பயணம் செய்தும் பயனில்லை. செய்வதறியாது நின்ற வேடனை நெருங்கி ஒரு புலி வந்தது. புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறி கொண்டான். அப்போது அந்த புலி போவதாக தெரியவில்லை, அங்கேயே நின்று கொண்டிருந்தது. இரவு நேரம் நெருங்கிவிட்டது. பயண களைப்பில் வேடனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கணம் கண்ணசைந்து விட்டால் அவ்வளவுதான், கீழே விழுந்து விடுவோமோ என்று யோசித்தான். மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது. சூரியன் உதித்ததும் புலி சென்று விட்டது. மரத்தில் இருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசரிரி ஒலித்தது. மகா சிவராத்திரி அன்று நீ உன்னை அறியாமலேயே கண் விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய். உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சம் அடைவாய்
என்றது அந்த ஒலி. வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவனது தொழில். அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை. எனினும் ஒரு உயிரை கொள்வது பாவம்தானே? இல்லை என்றும் கூறிவிட முடியாதல்லவா? தெரிந்தேதான் வேடன் கொள்கிறான். இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை. எனவேதான் பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது. மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரியம் வெற்றியும் ஏற்படும். சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர் கூறியுள்ளனர். அந்த புனித நாளில் விரதம் இருந்தால் புண்ணியம் கூடும், பொருளாதார நிலையும் உயரும். ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது. விரத காலங்களில் ஓதக்கூடிய தேவாரங்கள் குறித்து காண்போம். திருக்கேச்சர பதிக்கங்கள், திருவண்ணாமலை பதிக்கங்கள் என இத்தேவாரங்களை ஓதுவதன் மூலம் நமக்கு நன்மை கிட்டும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மயில் இறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.